அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று கவிதை பேழை மணிமேகலை பார்த்துட்ருந்தோம் யார் எழுதினாங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம இந்த நூல் பார்த்துட்டோம் பாடல் பார்த்தோம் நூல்வெளி பார்க்கலாம் தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன சரிங்களா உங்களுக்கு கொஷின் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலம் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க அப்போ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் சரிங்களா இதே மாதிரி கேட்பாங்க இரட்டை காப்பியங்கள் டேஷ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு எழுதணும் சரிங்களா இப்போது மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சரிங்களா ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சரிங்களா இது ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த காப்பியங்களில் மணிமேகலையும் ஒரு நூல் சரிங்களா மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு ஒரு பெயரும் உண்டு சரிங்களா இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் நிறைய நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்மகனை தான் புகழ்ந்து பாடுவாங்க அதே மாதிரி ஆண்மகனை தான் வந்துட்டு தலைவனாகவும் வச்சிருப்பாங்க ஆனால் மணிமேகலைக்கு மணிமேகலை தான் தலைவி சரிங்களா அந்த காப்பிய தலைவி யார் அப்படின்னு பார்த்தா மணிமேகலை தான் அதனால பெண்மையை முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் சரிங்களா இந்த காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணனிகளும் நிறைஞ்சது சரிங்களா இயற்கையை பற்றி பேசக்கூடிய நூலாக இது திகழ்ந்திருக்குது பௌத்த சமய சார்புடையது சரிங்களா பௌத்த சமயம் புத்த சமயம் சொல்லுவோம் இல்லைங்களா அது பௌத்த சமயம் சார்புடையது இதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணிமேகலை கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா பௌத்த சமயத்தை தழுவி துறவியாகிடுவாங்க நீங்கள் சிக்ஸ்த்தில் படிச்சிருப்பீங்க மணிமேகலை பற்றி படிக்கும்போது அவங்க தீவுக்கு போயிட்டு மணி தீவுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அச்சை பாத்திரத்தை வாங்கிட்டு வர கதையை நம்ம படிச்சிருக்கலாம் ஏற்கனவே சரிங்களா இப்போது அந்த பௌத்த சமய சார்பு அடிப்படையில் தான் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கதையோட அடிப்படையில் மணிமேகலை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதவியோட கோவலனோட பொண்ணு சரிங்களா கோவலனுக்கும் மாத மாதவிக்கும் இருந்த பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தான் சரிங்களா அதனால் சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தான் கோவலன் இருப்பாங்க கண்ணகி இருப்பாங்க மாதவி இருப்பாங்க இல்லைங்களா அதிலே பார்த்தோம் அப்படின்னா கண்ணகியை பிரிஞ்சுட்டு மாதவி கூட தான் போயிட்டு இருப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கோவலன் இல்லைங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறமா தான் மணிமேகலை பற்றி அவங்களோட குழந்த மணிமேகலை பற்றி தனியாக ஒரு காப்பியம் தான் இந்த மணிமேகலை சரிங்களா அதனால தான் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது காதைகளாக அதாவது பிரிவுகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதை விழா வரை காதை சரிங்களா நம்ம ஏற்கனவே இந்திர விழாவை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா அதுதான் அதில் அதோடய ஆரம்ப கதை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க இந்த மணிமேகலை காப்பேற்ற இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் கூல வாணிகன் அப்படின்னா இவர் வாணிகம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது ஏன் அப்படின்னா கூலம் அப்படின்னா தானியங்கள் வாணிகன் அப்படின்னா விற்பனை பண்ணக்கூடியவன் வணிகம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம் அப்போது தானியங்களை வணிகம் செய்த சீத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சாத்தன் அப்படிங்கிறது தான் இவரோட பெயராக இருக்கும் சரிங்களா சீத்தலை அப்படிங்கிறது ஊர் அவர் செய்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலவாணி சரிங்களா சாத்தன் அப்படிங்கிறது இவரோட பெயர் ஆர் அப்படின்னா நம்ம அடைமொழி சொல்லுவோம் இல்லைங்களா அவர் இவர் ரெண்டு பேர் திருவள்ளுவன் வள்ளுவன் அப்படின்னு சொல்கிறது தான் வள்ளுவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சாத்தன் அப்படிங்கிறது இவரோட இயற்பை இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அங்கே தான் மதுரையில் தான் பார்த்தோன்னாக்கா ஒரு பக்கம் கூலவாணிபம் நடக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடைகள் இல்லைங்களா அது நடக்கும் ஒரு பக்கம் தங்கம் அந்த வியாபாரம் நடக்கும் இந்த மாதிரி மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வு அது சரி கூலவாணிகன் வாணிகம் கூலம் அப்படின்னா தானியம் சரிங்களா அந்த கூலவாணிகம் ஒரு இவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் இந்த காரணங்களால் தான் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அழைக்கப்பட்டார் சரிங்களா சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சம காலத்தவங்க நமக்கே தெரியுது சிலப்பதிகார நூலில் அதோட தொடர்ச்சி தான் இது மணிமேகலை அப்படின்னு அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆசிரியருக்கும் சிலப்பதிகாரம் எழுதுன ஆசிரியருக்கும் மணிமேகலை எழுதின ஆசிரியருக்கும் இடையில தொடர்பு இருந்திருக்கும் சரிங்களா தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியிருக்காரு இது கொஷனில் வரும் எப்படி வரும் அப்படின்னா சீத்தளை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டியவர் யார் இல்லைன்னா பாராட்டியவர் டேஷ் அப்படின்னு வரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது இலக்கண குறிப்பு பாருங்கள் தோரண வீதியும் தோமரு கோட்டியும் இது எண்ணும்மைகள் சரிங்களா இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது தெளிவாக நடத்துகிறேன் இப்போது இதை மட்டும் பார்த்துக்கோங்க காய் குலை கமுகு திருப்பி கிளாஸ் வந்துட்டு நடத்தும் போது ஐயோ இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னா தோணும் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்துத்தாமம் இதெல்லாம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகைகள் மாற்று மின் பரப்பு மின் ஏவல் வினைமுற்றுகள் உருபொருள் தவ நி நனி கழி உரு இதெல்லாம் உரிச்சொல் இல்லைங்களா உரிச்சொற் தொட தாழ்பூந்துறை இது வந்துட்டு வினைத்தொகை இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாழ் பூந்துறை அப்படின்னாக்கா இடையில் காலத்தை காட்டும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தாழ் பூந்துறை இருக்கு இல்லையா இதை பிரித்து எழுதும்போது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இங்கே மூன்று காலங்களையும் உணர்த்தும் தாழும் பூந்துரை தாழ்ந்த பூந்துரை தாழ் பூந்துரை இப்படி பிரித்து காமிச்சுது அப்படின்னாக்கா அது வினைத்தொகை பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு ஒன்று ஏற்கனவே பார்த்தோம் ஐ இல்லைங்களா பாங்கை அறிந்து இங்கே ஐ ஒழிஞ்சிட்டு வருதா பாங்கை அறிந்து இதை பிரிச்சிங்கன்னா தெரியும் அப்போது அது இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ ஆள் கூ இன்னது கண் அப்படின்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா செவன்த்தில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஐ ஆல் கூ ஃபஸ்ட்டுக்கும் எட்டாவதுக்கும் வேற்றுமை உருப்பு கிடையாது இரண்டாம் வேற்றுமை உருபு தான் ஐ இல்லைங்களா பார்த்தோமா ஞாபகம் வருதா அந்த இங்கே வரும் பாங்கை அறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை நன் தன் மணல் நல்லுறை இதெல்லாம் பிரிச்சிங்க அப்படின்னா நன்மை கூட்டல் பொருள் தன்மை கூட்டல் மணல் அப்போ இங்கே எல்லாமே பிரிக்கும்போது நின்ற சீரில் மை விகுதி பெறும் இல்லைங்களா அதெல்லாம் பண்புத்தொகை சரிங்களா இதை இடத்த இதை பிரிக்கும்போது நல்லுறை நன்மை கூட்டல் உரை இதை பிரிக்கும்போது இந்த இடத்துல நின்ற சீரில் மை விகுதி பெறும் இதெல்லாம் பண்புத்தொகை சரிங்களா இது பாருங்கள் இதை வீட்டில் டைம் இருக்கும்போது எழுதி பாருங்கள் சரிங்களா இந்த இலக்கண குறிப்பு ஃபுல்லாக நீங்கள் எழுதி பாருங்கள் வீட்டில் சும்மா டைமுக்கு எப்போயாவது உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா சும்மா ஒரு தடவை பார்த்து கூட எழுதுங்க பார்த்தே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு டைம் எழுதுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த பகுப்பதை உருப்பிலக்கணம் பாருங்கள் பரப்பு மின் இருக்கா இது ஒரு தடவை இதை நான் நேரில் நடத்துகிறேன் இதை ஒரு தடவை பார்த்து எழுதுங்க சரிங்களா இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு அடுத்த க்ளாஸில் வேறு லெசன் பார்க்கலாம் சரிங்களா நன்றி